ட்ரெயின் ப்ரோக்ராம் இந்த ட்ரெயினிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன கான்டென்ட் வந்து மக்கள் கொடுப்பீங்க, என்னென்ன ட்ரெயினிங் மக்கள் கொடுப்பீங்க அப்படின்னா, ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே பாமர மக்கள் யாருக்குமே ட்ரெயினிங்னா நெடுமக்கடிகள் என்னென்னு தெரியாது, ஆள் பிடிக்கிற வேலை எதுவுமே தெரியாது அல்லது தெரியும். அப்படிப்பட்ட ஆள் முடிஞ்ச உடனே, ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே எவ்வளோ ரூபா கொடுக்கணும், எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியேப்பட்ட மாடல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ட்ரெயினிங். நெடோ மார்க்கெட்டிங் ப்ரெசன்டேஷன் நீங்கள் அரை மணி நேரம் கொடுங்க, முக்கால் மணி நேரம் கொடுங்க, லீடரை கூட்டு போய் கொடுங்க, டவுன் லீடர் கூட்டு போய் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனால் முடிஞ்ச உடனே எவ்வளோ பணம் கொடுக்கணும், எப்போ ஜாயின் பண்ணணும் கேட்குறானா, இல்லைட்டா நீங்கள் கொடுத்த அவ்வளோவும் வேஸ்ட். 1947 ட்ரெடிஷ்னல் மாடலில் கொடுத்த ட்ரைனிங்ஸு, கொடுத்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் வேஸ்ட்டு. நான் சொல்கிறது சொல்லி முடித்த உடனே அவன் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், யார்கிட்ட சேரணும், எந்த கம்பெனி, என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் மாடல் தான் நம்ம பார்க்கப்படும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் பண்ணுற விஷயத்தில் நான் பார்க்கும்போது யாருமே எல்லாரும் மிரண்டு போய் பார்த்த ஒரு விஷயம் ட்ரெயினிங், இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த மாடல் இருக்கலாம், எல்லாருமே அப்படி கண்ணை திறந்துட்டு பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா லீடரும் சரி, அவங்களும் சரி, அப்ளையும் சரி, காலங்காலத்துக்கு தூரம் தூரமாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவங்க சரி, யாருமே இந்த மாடல் அவங்க பார்க்கவே இல்லை. நெட் மார்க்கெட்டிங் ட்ரெயினிங் இப்படி கொடுக்கலாம், நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி இப்படி பேசலாம் இப்படிங்கிற விஷயம் யாருமே எங்கேயும் பார்க்கவே இல்லை. அப்படி எல்லாரும் தகச்சு மிரண்டு எமோஷனல் ஆகி கண்ணீர் வந்தது, அந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்துருக்கேன். இந்த ட்ரெயினிங் அவருக்கு பார்க்கணும்னா